Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க அரசு தீவிரம் காட்டியது. எனினும் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியதால் அடுத்து வரும் நாட்களில் தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தாம்பரம் அடுத்த அணக்காப்புத்தூரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நீண்ட நாட்களாக ஆபத்தான முறையில் நடந்து வருவதை புதிய தலைமுறை பதிவிட்டு செய்தியாக ஒளிபரப்பியது. குறிப்பாக பக்தவச்சலம் பிரதான சாலையில் தொடங்கி அணகாப்புத்தூர் ஆற்றில் மழைநீர் செல்லும் வகையில் அமைக்கப்படும் கால்வாய் பணிகள் ஆபத்தான முறையில் நடைபெற்று வருவதை புதிய தலைமுறை பதிவு செய்திருந்தது. இதையடுத்து அணகாப்புத்தூரில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை தலைமைச் செயலாளர் இறையன்பு நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆற்று பகுதியையும் பார்வையிட்ட அவர் முறையாக தூர்வாரி சீர்படுத்துமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். குன்றத்தூர், மாங்காடு நகராட்சிகளில் நடைபெற்று வரும் மழை வெள்ள தடுப்பு பணிகளையும் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் வெள்ள தடுப்பு பணிகளை விரைவாக முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.